ஆற்றல் யாருக்கு உண்டு என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அரியல உதச்சு கொண்டு போட்டான்னு சொல்லுவான் யமன். அப்பட்ட யமனை நமது ஞானிகள் நீ வெடுக்குன்னு முடிஞ்சிடுவாங்க, வாழப்பட மாட்டான். ஆற்றல் எப்படியா இந்த வல்லமை கிடைத்தது? எல்லாம் யாருக்கும் கிடைக்காத வல்லமை. யமனை வெடுக்குன்னு வாழைப்பழம் கனிந்த வாழைப்பழம் முழுங்கும் போது வெண்ணெய் வெண்ணெய் நின்று முழுவதற்கு வெண்ணெய் பல வாழைப்பழத்தோட வெண்ணெய் நின்று யமன் வெண்ணெய் மாதிரி முழுங்கிடுவான் ஞானிகள். என்ன ஐயா ஆற்றல்னா அந்த வல்லம் எப்படி வந்ததுன்னா, ஒரே நோக்கம் உயிர் கொலை செய்ய மாட்டேன், நான் உண்பதற்காகவோ அல்லது வேறு காரணத்துக்காகவோ. ஒரு தேலு பாம்பு இருக்காங்க, முடிந்தளவுக்கு ஒதுங்கி போகலாம். தேலு பாம்பு வரலாம், ஒரு பூச்சிக்கு வரலாம், ஒதுங்கள் ஒதுங்கி பார்க்க ஒதுங்கி போகணும், இல்லாட்டி ஒரு சூழ்நிலை கட்ட மாதிரி செய்யலாம். ஆனால் இன்னும் உயிர் கொலை செய்ய மாட்டேன். எப்படி? அதுக்கு ஆறு ஆசி வேணும். கொசு இருக்குது, மூட்டை பூச்சி இருக்குது, ஏதோ ஒரு வகை நம்மளுக்கு கடிக்காமல் செய்யும். ஞானி வணங்கினால் கொசு உட்காரம் கடிக்காது. நல்லா மனசு வச்சுங்க, கொசு உட்காரம் கடிக்க முடியாது. அப்படியே துடிக்கிறது நம்ம உடம்புல உட்காந்துக்கிட்டு அதை தாங்க முடியாமல் ஓடி போகணும். என்னடா அது? என்ன ஏன்னா ஆசான் என்ன செய்கிறார்? உன்னைக்கு உயிர் கொலை நீ கேட்டீங்களே அன்னை, நான் உயிர் கொலை செய்யாதிருக்க வேண்டும். அப்படி கேட்டதுனால் உன் உடம்புல கொசு உட்கார்ந்தால் கடிக்காமல் செய்வேன். அந்த வல்ல அந்த அந்த ஆற்றல் கொசு கடிக்கு கொசு உட்காரம் கடிக்காது. ஏனென்றால் அந்த உள்ளத்தில் உயிர் கொலை செய்ய நான் விரும்பவில்லை, உயிர் கொலை செய்ய மாட்டேன், அதுக்கு நீ அருள் செய்யணும் கேட்டால் அதுக்கு ஆசி இருக்கணும். நான் இன்று முதல் உயிர் கொலை செய்யாதிருக்க உனது ஆசி வேண்டும். உன் ஆசி இல்லாமல் அந்த கொள்கை கடைப்பிடிக்க முடியாது. ஏன் கொல்லாமல் மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செய்யா செல்லாத உயிருன்னு கூப்பிட்டான். எவர் ஒரு உயிர் கொலை செய்ய மாட்டானோ, உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டிருக்கிறானோ, செய்ய மாட்டானோ, அவனுக்கு யமனுக்கு யம பயம் கிடையாது. திருக்குறளுக்கு கொல்லாமல் மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாத உயிருன்னு கூப்பிட்டு அவனுக்கிட்ட யமன் போக மாட்டான். அப்போ என்ன செய்யறான் கேட்டதில்லை, இந்த கொள்கை கடைப்பிடிப்பவன் யாராக இருந்தாலும் சரி இன்று முதல் உயிர் கொலை செய்ய மாட்டேன், அதுக்கு உன் ஆசி வேண்டும். நான் உயிர் கொலை செய்யாதிருந்த உயிர் கொலை செய்யும் போதெல்லாம் நடுங்க வேண்டும். அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரக்கூடாது எனக்கு. உயிர் கொலை செய்தால் நிச்சயம் எனக்கு ஆபத்து வரும், பாவம் சூழும். ஆகவே அந்த 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 கொலை செய்யக்கூடிய எண்ணம் எனக்கு வரக்கூடாது, அதுக்கு உன் ஆசி வேண்டும். அடுத்து என்ன வேண்டும்? நான் சுவைக்காக புலால் உண்ணக்கூடாது. இதுக்கு ஒன்று சாப்பிட்டுருக்கிறேன், நானே சாப்பிட்டுருக்கிறேன். ஆசானை கேட்கிறான், நான் சுத்த செய்வனாக மாற வேண்டும். உயிர் கொலை தவிர இருக்கக்கூடிய வல்லமை எனக்கு தந்து விட்டாய், சகித்து கொள்கின்ற பண்பு தந்து விட்டாய். அடுத்து நான் புலால் உண்ணாதிருக்கணும், மாமிசம் மட்டன், மட்டனை தமிழில் இருக்கேன். நான் புலால் உண்ணக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது அந்த கடைப்பிடிக்கவன் கேட்டான். அப்போ உயிர் கொலை செய்வதற்கு உயிர் கொலை செய்யாதிருப்பதற்கு அறிவும், புலால் உண்ணாதிருப்பதற்கு ஒரு சிறப்பறிவும், அதுக்கு ஆசான் ஆசிரியம். இந்த கொள்கை ஏன் கடைப்பிடிக்கவன்னா, ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆற்று யாருக்கு உண்டு என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அரியல ஒத்தச்சு கொண்டு போட்டான்னு சொல்லுவான் யமன். அப்பேற்பட்ட யமனை நமது ஞானிகள் நீ வெடுக்குன்னு முடிஞ்சிடுவாங்க, வாழப்பட மாட்டான். ஆற்றல் எப்படியா இந்த வல்லமை கிடைத்தது? எல்லாம் யாருக்கும் கிடைக்காத வல்லமை. யமனை வெடுக்குன்னு வாழைப்பழம் கனிந்த வாழைப்பழம் முழுங்கும் போது வெண்ணெய் வெண்ணெய் நின்று முழுவதற்கு வெண்ணெய் பல வாழைப்பழத்தோட வெண்ணெய் நின்று யமன் வெண்ணெய் மாதிரி முழுங்கிடுவான் ஞானிகள். என்ன ஐயா ஆற்றல்னா அந்த வல்லம் எப்படி வந்ததுன்னா, ஒரே நோக்கம் உயிர் கொலை செய்ய மாட்டேன், நான் உண்பதற்காகவோ அல்லது வேறு காரணத்துக்காகவோ. ஒரு தேலு பாம்பு இருக்காங்க, முடிந்தளவுக்கு ஒதுங்கி போகலாம், தேலு பாம்பு வரலாம், ஒரு பூச்சிக்கு வரலாம், ஒதுங்கள் ஒதுங்கி பார்க்க ஒதுங்கி போகணும், இல்லாட்டி ஒரு சூழ்நிலை கட்ட மாதிரி செய்யலாம். ஆனால் இன்னும் உயிர் கொலை செய்ய மாட்டேன். எப்படி? அதுக்கு ஆறு ஆசி வேணும். கொசு இருக்குது, மூட்டை பூச்சி இருக்குது, ஏதோ ஒரு வகை நம்மளுக்கு கடிக்காமல் செய்யும். ஞானி வணங்கினால் கொசு உட்காரம் கடிக்காது. நல்லா மனசு வச்சுங்க, கொசு உட்காரம் கடிக்க முடியாது. அப்படியே துடிக்கிறது நம்ம உடம்புல உட்காந்துக்கிட்டு அதை தாங்க முடியாமல் ஓடி போகணும். இல்லை என்னடா அது? என்ன ஏன்னா ஆசான் என்ன செய்கிறார்? உன்னைக்கு உயிர் கொலை நீ கேட்டீங்களே அன்னை, நான் உயிர் கொலை செய்யாதிருக்க வேண்டும். அப்படி கேட்டதுனால் உன் உடம்புல கொசு உட்கார்ந்தால் கடிக்காமல் செய்வேன். அந்த வல்ல அந்த அந்த ஆற்றல் கொசு கடிக்கு கொசு உட்காரம் கடிக்காது. ஏனென்றால் அந்த உள்ளத்தில் உயிர் கொலை செய்ய நான் விரும்பவில்லை, உயிர் கொலை செய்ய மாட்டேன், அதுக்கு நீ அருள் செய்யணும் கேட்டான். அதுக்கு ஆசி இருக்கணும். நான் இன்று முதல் உயிர் கொலை செய்யாதிருக்க உனது ஆசி வேண்டும்.
உன் ஆட்சி இல்லாமல் அந்த கொள்கை கடைபிடிக்க முடியாது. ஏன் கொல்லாமல் மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செய்யா செல்லாத உயிர்னு கூப்பிட்டான். எவர் வரும் உயிர்கொலை செய்ய மாட்டானோ, உயிர்கொலை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டிருக்கிறானோ, செய்ய மாட்டானோ அவனுக்கு யமனுக்கு யம பயம் கிடையாது. திருக்குறளுக்கு கொல்லாமல் மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாத உயிர்னு கூப்பிட்டு அவனுக்கிட்ட யமன் போக மாட்டான். அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டு, இந்த கொள்கை கடைபிடிப்பவன் யாராக இருந்தாலும் சரி, இன்று முதல் உயிர்கொலை செய்ய மாட்டேன், அதுக்கு உன் ஆசி வேண்டும். நான் உயிர்கொலை செய்யாது இருந்த உயிர்கொலை செய்யும் போதெல்லாம் நடுங்க வேண்டும். அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரக்கூடாது எனக்கு. உயிர்கொலை செய்தால் நிச்சயம் எனக்கு ஆபத்து வரும், பாவம் சூழும். ஆகவே அந்த 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 கொலை செய்யக்கூடிய எண்ணம் எனக்கு வரக்கூடாது, அதுக்கு உன் ஆசி வேண்டும். அடுத்து என்ன வேண்டும், நான் சுவைக்காக புலால் உண்ணக்கூடாது. இதுக்கு ஒன்று சாப்பிட்டுருக்கிறேன், நானே சாப்பிட்டுருக்கிறேன். ஆசானை கேட்கிறான், நான் சுத்த சேவனாக மாற வேண்டும். உயிர்கொலை தவிர இருக்கக்கூடிய வல்லமையக்கு தந்து விட்டாய், சகித்து கொடுக்கின்ற பண்பு தந்து விட்டாய். அடுத்து நான் புலால் உண்ணாதிருக்கணும், மாமிசம் மட்டன், மட்டனை தமிழ் இருக்கு, நான் புலால் உண்ணக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது அந்த கடைப்பிடிக்கவன் கேட்டான். அப்போ உயிர்கொலை செய்வதற்கு, உயிர்கொலை செய்யாது இருப்பதற்கு அறிவும், புலால் உண்ணாது இருப்பதற்கு ஒரு சிறப்பறிவும், அதுக்கு ஆசானாசிவன். இந்த கொள்கை ஏன் கடைப்பிடிக்கவன்னா, ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.